உன்னதாண்டா உன் பேர் என்ன? சந்தானம். இந்த பாரு, காலையில குளிக்கிறதுக்கு வெண்ணி எனக்கு வெது வெதுன்னு இருக்கணும், பேஸ்ட் போட்டு பல் வளர்க்க மாட்டேன், கல்நார் பல்புடி வேணும். ஆமா, எனக்கும் சுந்தரிக்கும் எங்க ரூம் செட்டப் பண்ற? ரூமா? கேட்டுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அது கூர்க்கா ரூமா? சின்னதா இல்ல இருக்கும். அது உங்களுக்கு போறோம். ரெண்டு பேரா? துப்புறத கூட ரேஷனா துப்புறான். சமந்தியம்மா, சமந்தியம்மா, என்ன சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன். என்ன இது, எல்லாரும் ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிடுறத விட்டுட்டு இப்படி தனியா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க சம்பந்தமே வேண்டாம்னு தானே நான் தனியா வந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? பேசாம இங்க இருந்து போயிருங்க. நான் போயிட்டேன்னா மட்டும் நம்ம பிள்ளைங்க முகூர்த்தம் நின்னு போயிடுமா? இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசாட்டியும் பரவாயில்ல, வெளியில வந்து நாலு வார்த்தை சொல்லி திட்டுங்களே. குடும்பம்னா சம்பந்தியுள்ள சண்டை வரணும், அதை விட்டுட்டு என்ன என்னமோ வேட்டாள் மாதிரி நினைச்சு தனி குடுத்தனம் பண்றீங்களே. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். என்ன பார்த்து ஒரு குத்தல், நைலாண்டி, ஜாட, அட பொம்பளைகளுக்கு சண்டை போட சொல்லியா கொடுக்கணும்? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறத பக்கத்து வீட்டுக்காரிகள்லாம் எட்டி பாக்கணும். எங்க குடும்பத்துல ஆயிரம் இருக்கும், என்ன தனியே பாக்குறீங்க அப்படின்னு நான் தொடப்ப கட்டைய தூக்கணும். இப்படி எல்லாம் குடும்ப பாக்கா சண்டை போடணும், சந்தோஷப்படணும்னு ஒரு ஏக்கம். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சண்டை போடத்து கூடவா தகுதி வேணும்? ஆமா, மரியாதை எங்க இருந்து வெளியே போங்க. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இங்கேயே நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொரணை கட்டவல்ல. எங்களுக்கும் மானம் மரியாதை எல்லாம் இருக்கு. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. ஒரு சொல்ல விட்டு போயிட்டாங்க. இப்ப நிம்மதிதானே? அவங்களை எல்லாம் விரக்கியாச்சுல்ல? அதுக்கெல்லாம் எனக்கு ஏதப்பா அதிகாரம்? நான் என்ன உனக்கு அம்மாவா? ஆயா தானே? நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கே இங்க இருக்க பிடிக்கல. அவங்களால எப்படி முடியும்? ஏன், பின்னாடியே ஓடுறதானே? ஓடத்தான் போறேன். என் வார்த்தையை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்தவங்களை நீங்க மதிக்கல. காரணம், உங்க மாதிரி குடும்ப பெருமை அவங்களுக்கு இல்லைங்கிற ஏளனம். காலம் மாறுதுமா. ஆனா பிறப்போட வந்த களங்கம் மாறாதுப்பா. எப்படி பிறந்திருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாழ தகுதி இருக்கு. நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். ராமு! என்ன ஆயா? எங்க போயிட்டு வர்றீங்க? பேபி சொல்லுடா, மாப்பிள்ள கேக்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அத்தையே சொல்லணும். வந்து அது வந்து சொல்றதை சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்னன்னு கற்பனை பண்ணிட்டேன். ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு துளசி மாடம் இல்லையேன்னு எனக்கு அம்புட்டு குறை. அதனாலதான் மதுரை பூரா அலைஞ்சு இந்த துளசி செடியை கொண்டாந்தேன். இத வீட்டுல சொல்லிட்டு போக கூடாதா? நான் அனாவசியமா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டேன். இத பாருங்க, நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு அம்மா சொன்னாங்க. மாப்பிள்ள, மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எங்கேயுமே போக கூடாது. மாடத்தை கட்டி முடிச்சு நம்ம பேபி கையால விளக்கேத்தணும். வீட்டுக்கே விளக்கேத்த போறவளாச்சு அவ. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. மறந்து போறோம்.
మీరు మ్యానుఫ్యాక్చర్ చేసే ఈ పింగాన్ మెటీరియల్స్ కు ఆంధ్రాలో మేము ఏజెన్సీ తీస్తాం. నేను లెటర్ కూడా రాసేనాది. నేను ఇప్పుడు ఏం చేస్తానంటే ఈ మెటీరియల్స్ కు ఆంధ్ర స్టేట్ కి మీరు ఏజెన్సీ ఇస్తే నాగేశ్వరరావు ఎన్టీ రామారావు రాజ్బాబు లాగా ఓడి పాపులర్ చేస్తాను. உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏஜென்சியை உங்களுக்கே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட் மிஸ்டர் ராம்நாதன். இங்கே மீட் ஆன இத்தரோ பிசினஸ் மேன் காது, ரிலேட்டிவ்ஸ் அலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்போத்தீவி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஈ ரோஜு மீரு நாத்து கூட ஹோட்டலுக்கு டின்னர்க்கு வஸ்தாரு. அடவே, இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இட்ல மீ இட்ல மீ இட்ல இப்படி ஏவி லேது மிஸ்டர் ராம்நாதன். మీరు ఏమీ రీజన్ చెప్తే నేను విడను. ఎందుకంటే నేను రేపు బెజార్ అయ్యి వెళ్ళిపోతాను. అందుకని ఈ రోజు డిన్నర్ తీసుకున్న తర్వాత మనం అగ్రిమెంట్ సైన్ చేస్తాం. ఎలాగా Geeta, what can I do for you, sir? Hello, sir, good morning, my name is Geeta. What can I do for you, sir? Yengenge payanangal vegu naalai kaanum, indrenum varungal, sir. Enna, honeymoon la eppadi irundhathu? Okay. Hello sir, good morning, my name is Geeta. What can I do for you, sir? Yengenge payanangal vegu naalai kaanum, indrenum varungal, sir. Hello, how are you? Ungalku illada idama? What can I do for you, sir?
सात लोग हैं, कमरे मिल सकते हैं ना? तीन बत्ती चार रास्ता, तीन लड़की चार लड़का, खेलो मत உடச்சு காட்டுறேன். பாக்குறீங்களா? பயமுறுத்துறியா?
என்ன பத்தி உனக்கு? நீ சாப்பிடணுமே, அது உங்களுக்கு தெரியலையே. நான் சிரிச்சது பாவன்னு சொன்னீங்களே, அந்த பாவத்தையே எனக்கு பொழப்பாக்கி காட்டுறேன். இனிமே இந்த வீட்டுல பொது உடைமை தத்துவம் கொடிகட்டி பறக்கும். நாளிலிருந்து நீங்க கூட என்ன பார்த்து சிரிக்கலாம். உங்க மரியாதை என் வீட்டு வாசல்ல நடக்கா அறியும். எப்படி சவப்பா? உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்க. மாதிரி இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, நாங்க இருந்த இடத்திலேயே இருந்திருந்தா நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமா, அங்கேயே இருந்திருந்தா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கம்பெனில என் கூட பார்ட்னரா இருந்த ஒருத்தன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டான். நான் அவனுக்கு பதிலா வேற ஒரு பார்ட்னரை சேர்த்துட்டேன். ஆனா அவன் எனக்கு போட்டி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாம என் ட்ரேட் மார்க்கையும் யூஸ் பண்றான். அதனால எனக்கு கெட்ட பேர் வந்துடும் போல் இருக்கு. அப்ப கேஸ் போட்டுட வேண்டியதானே? அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே அவன் மேல ஒரு கேஸ் இருக்கு. பேசாம அந்த கம்பெனியே வளைச்சு போட்டலாமனு பாக்குறேன். பாத்தீங்களா மாப்பிள்ள மகத்துவத்தை? நான் துளசி செடி வச்ச உடனே நீங்க இன்னொரு கம்பெனியை வளைக்க போறீங்க. இதுக்கு பேர் தான் துளசி மகாத்மியம். இப்ப போய் வாசல பாருங்க, நெத்தியில குங்குமம் வச்ச மாதிரி துளசி செடினாலே நம்ம வீட்டுக்கே ஒரு களை வந்திருக்கு. அட பக்கத்து விட்டு அம்மா ஓடியாந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. யாரங்கிற? ஒன்னதான். சரி சரி, கொட்டிக்க கொட்டி. இது யாருது? பொண்ணு புதுசா இருக்கு. நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு. வேலைக்காரியா? நான் காலேஜ்ல படிக்கிறாக்கும்னு நினைச்சிட்டேன். ஏம்மா, காலையில இருந்து உன்ன நான் இங்க பாக்கலையே. நாலு நாள் லீவ் வாங்கிட்டு வீட்டுல இருந்தேன். ஆஹா, எவ்வளவு காலமா இந்த வீட்டுல இருக்கிற? 4 வருஷமா இருக்கேன். 4 வருஷமா இருக்கியா? அப்ப உனக்கு வயசுன்னா ஒரு 20 இருக்குமா? அவ்வளவுதாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இன்னும் முகம் முத்தல இல்ல சுந்தரி. பொண்ணு மூக்கு முழியுமா, கிளி மாதிரி இருக்குல்ல? ஆமாங்கிறேன். அதனாலதான் யாரையாவது கொத்திடுமோன்னு பயப்படுறேன். இங்கேயே ஏன் உரைச்சுக்கிட்டு நிக்கிறேன்? அப்பத்த நான் போட்டுவேன். அந்த பக்கம் போ. ஏமா அவளை விரட்டுற, பேசாம சாப்பிட. எப்படி சாப்பிடுவேன்? சஞ்சலம் வந்துருச்சே. ஏண்டி நல்லா தானே இருந்த, உனக்கு திடீர் திடீர்னு வருமே சஞ்சலம். ஏமா உன் பேர் என்ன? ராணி. ஏங்கிற 50 வயசுக்காரியா இருந்த பேரை கேட்டிருப்பிய? திவாலான பத்திரத்தை வேணா மடியில கட்டி தலைவானா? சரியில்லை சரியில்லை. இந்த பொண்ணு நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. இப்பவே சம்பந்தி அம்மா கிட்ட போய் சம்பள பாக்கிய வாங்கிக்கிட்டு போய் சேரு. அவங்க கொடுக்கல என்ன, நான் தரேன். நீ தருவே? உங்ககிட்ட வாங்கிட்டான். எனக்கே போ போ. எதுக்காக அவளை வேலையை விட்டு நிறுத்துறீங்க? இப்படி அக்கறையா கேக்குறீங்களே, அதுக்கு தான். ஆம்பளைங்க மனசு பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நடந்துக்கிற முறை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஏம்மா, வேலைக்காரி நிறுத்தத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? அவரை சாப்பிடாம எந்திரிக்க வச்சுட்டியே. உனக்கு உலகம் தெரியாதுடா பேபி. சமைக்கிறவ சமஞ்சவளா இருக்க கூடாதுமா, அப்புறம் நம்ம சமைக்கிறது ஆம்பளைங்களுக்கு பிடிக்காம போயிடும். ராணி, அவசரத்துல அம்மா உன் கழுத்தை பாக்கல போல இருக்கு. ஆமா, நாங்க முகத்தையே பாத்துட்டு இருந்தோம். பாப்பீங்க பாப்பீங்க. இத பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் தாலி. எனக்கு பேர் தான் புருஷன். அடையே கயிறு கொண்டாட்டியா? நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்டா தாலி கட்டிக்காம குடும்பம் நடத்த வந்தவங்க இல்ல. முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு தான் குடும்பம் நடத்துறோம். நவ் டைம் இஸ் 9 o'clock. எங்க டியூட்டி முடிஞ்சு போச்சு. வா அடி போலாம். கயிறு கயிறு கொண்டாந்து வச்சிட்டு போடா. நீங்களே போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, நானும் போறேன். நாம போட்டுக்கலாமா? நீயே போட்டுக்கங்கிற. நானே வா. சாம்பார் இது ரசம் இது. மேலாறு எடுத்தா ரசம், கலக்குனா சாம்பார். கலக்கிடுவோம்.